இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டென்த்து முடித்த உடனே என்ன படிக்கலாம், எந்தெந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு இதில் பார்த்துருவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டென்த்து முடித்த உடனே அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குங்க. ஜாபுங்கிறது ஒரு சாய்ஸு, செகண்ட் சாய்ஸ் ஹையர் ஸ்டடி. ஸோ ஜாப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ரயில்வே, போலீஸ், குரூப் 4 எக்ஸாம் எழுதுறது, தென் மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்டான ஜாப்ஸுக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு ரிட்டன் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க, அதை எழுதி பாஸ் பண்ணி போகலாம். செகண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, பேங்கிங், இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ், பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும், பியூனு, கிளர்க், இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டென்த்து முடித்த யாரும் வந்து தயவு செஞ்சு இமீடியட்டாக ஜாபுக்கு போகிறத ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக படிங்க, ஹையர் ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கடுத்து படித்து முடிச்சுட்டு கூட ஜாபுக்கு போகிறது தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜாபுக்கு போயிட்டிங்கன்னா மறுபடியும் எப்போ படிக்கணும்னு நினச்சாலும் உங்களால் முடியாமல் போயிடும். ஸோ ஸ்டடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய மூணு சாய்ஸ் 11th, செகண்ட் ஒன் இஸ் டிப்ளமோ, தேர்ட் ஒன் இஸ் ஐடிஐ. ஸோ இது மூணும் உங்களுக்கு இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். ஸோ வாங்க இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன் உங்களுக்கு இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 11th. ஸோ இந்த 11th சூஸ் பண்ணும்போது இதுதான் உங்களோட கேரியர். இங்கே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட ஜாபுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ எக்காரணம் கொண்டும் இந்த டிகிரி சாரி 11th சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லான குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன மாதிரியான உங்களுக்கு குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சயின்ஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது, செகண்ட் வொக்கேஷ்னல் குரூப்னு ஒன்று இருக்குது, தேர்ட் ஒன் காமர்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சயின்ஸ் குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மெடிக்கல் தென் டெக்னிக்கல், அதாவது இன்ஜினியரிங் சைடு போகணும் அப்படின்னா சயின்ஸ் குரூப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறையா வேணும், தியரி கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா வொக்கேஷ்னல் குரூப் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் பேங்கிங் எக்ஸாம்ஸ் அல்லது இந்த மாதிரி காம்படிட்டிவ் குரூப் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் காமர்ஸ் குரூப்பு சூஸ் பண்ணலாம். வாங்க இதில் ஒவ்வொரு குரூப்பில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் சயின்ஸ் குரூப். ஸோ சயின்ஸ் குரூப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காமனாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய மேஜராக நாலு குரூப் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய குரூப் எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி இருக்கிறது மேக்ஸ் வித் பயாலஜி. ஸோ ஆறு சப்ஜெக்ட் இருக்கும், 600 மார்க்குக்கு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இது வந்து ஜென்ரலாக எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு எவர் கிரீன் பிரான்ச்னு சொல்லலாம். ஸோ இது படித்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைரெக்ஷன் உங்களுக்கு எல்லா டைரெக்ஷன்லையுமே கிடைக்கும், அதாவது மேஜராக சொல்லக்கூடிய மெடிக்கல் சைடும் போகலாம், தென் டெக்னிக்கல் சைடு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், டிப்ளமோ இதுக்கும் போய்க்கலாம், அக்ரிகல்ச்சரல் லைனும் போகலாம். ஸோ அதனால் இதை வந்து எவர் கிரீன் பிரான்ச்னே சொல்லுவாங்க. தென் செகண்ட் சாய்ஸ் மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர். ஸோ அங்கே பயாலஜிக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க. இது யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சார் நான் பிஇ பண்ண போகிறேன், அது முடித்த உடனே சாஃப்ட்வேர் லைனில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் கம்பேர் டு மேக்ஸ் வித் பயாலஜி. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் சாஃப்ட்வேர் லைனில் போகிறவங்களுக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தேர்ட் பிரான்ச் என்ன அப்படின்னா பியூர் சயின்ஸ். ஸோ இங்கே வந்து மேக்ஸே இருக்காது, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ இது படித்தீங்க அப்படின்னா பியூர் மெடிக்கல் ஓரியன்டான ஜாப்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியும், அதாவது டென்டல், எம்பிபிஎஸ், டாக்டர்ஸ், வெட்டினரி, தென் ஃபார்மசி, யோகா, இந்த மாதிரி சித்தா மெடிசன். ஸோ இந்த மாதிரி மெடிசன் ஓரியன்டான டிகிரிஸ் படிக்கணும், அது சம்மந்தமான வேலைக்கு போகணும் அப்படின்னா மட்டும் இந்த பியூர் சயின்ஸ் எடுங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் எக்காரணம் கொண்டும் டிப்ளமோவோ, இன்ஜினியரிங்கோ, டெக்னிக்கல் சைடு நீங்கள் வரவே முடியாது. தென் ஃபோர்த் சாய்ஸ் மேக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூலில் மேக்ஸ் வித்து பயோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் இருக்கும். ஸோ இது மேஜராக யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை எடுக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியில் தான் நான் டெப்த்தாக போக போகிறேன்னா இது படிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சொன்னோம் இல்லைங்களா, மேக்ஸ் வித் பயாலஜி, மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர். ஸோ இதுலேயே உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க, அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸ் பயாலஜிக்கு மட்டும் கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் தடை இல்லாமல் கிடைக்கும், ரைட்? ஸோ அடுத்து நம்ம காமர்ஸ் குரூப் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இதை பற்றி பார்த்துடலாம்.
ஸோ காமர்ஸ் குரூப்னு இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, காமனாக அந்த காமர்ஸ் சப்ஜெக்ட் வந்து எல்லா பிரான்ச்லேயுமே எல்லா குரூப்லேயுமே இருக்கிறதுனால உங்களுக்கு இது காமர்ஸ் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் காமனாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற நாலு பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, காமர்ஸ் வித் ஹிஸ்ட்ரி குரூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடைசி ஆறாவது இருக்கிற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்குது இல்லையா, இதுதான் உங்களுக்கு சாய்ஸு. ஸோ இது எடுக்கிறதுனால உங்களுக்கு காமர்ஸ் ஹிஸ்ட்ரி குரூப்னு சொல்லுவாங்க. செகண்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, காமர்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா, கடைசியாக வந்த ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். தென் தேர்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாய்ஸ் மட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்கும். ஸோ இதுவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் லைனில் போகிறவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட் சாய்ஸ், காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ இந்த இது வந்து எம்பிஏ பண்ண போகிறேன், நான் ஆர்ட்ஸ் லைனில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் முதலே சொல்லிட்டேன், பேங்கிங் எக்ஸாம் அல்லது யூபிஎஸ்சி அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் தான் எழுத போகிறேன், அல்லது ஆஃபீஸ் சைடு அக்கௌண்ட் சைடு தான் நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னா மட்டும் இந்த குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ போகணும் அப்படின்னா இதில் எந்த பிரான்ச்சோ சூஸ் பண்ணிடாதீங்க, உங்களால் மாற்றி இது பண்ண முடியாது. மறுபடியும் 10th மார்க்கை வச்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், டிப்ளமோ போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட, ரைட். ஸோ இதில் இது போக இந்த ஃபைன் ஆர்ட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய சில ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கும், மோஸ்ட்லி வில்லேஜில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் இருக்காது. ஸோ மியூசிக்கல், டான்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், லைப்ரரி, ஜியோகிராஃபி, கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை முன்னாடியே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு இதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்கனாலும் மல்டி டைரெக்ஷனில் வேறு ஆங்கிளில் ட்ராவல் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக போயிட்டீங்கன்னா அதில் மட்டுமே ட்ராவல் பண்ண முடியும், அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா. தென் தேர்ட் சாய்ஸ், வொக்கேஷ்னல். ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ராக்டிக்கல் எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், தியரிட்டிக்கல் எனக்கு அவ்வளோ வராது அப்படிங்கிறவங்க மட்டும் வொக்கேஷ்னல் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சாய்ஸ் கிடைக்கும், நிறைய சாய்ஸ் இருக்குது. ஜென்ரலாக எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கக்கூடிய ஒரு வொக்கேஷ்னல் குரூப் என்ன அப்படின்னா இஎம்ஆர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் மோட்டர் ரீவைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே சொன்ன மாதிரியே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஒரு சில இடத்த ஃபிசிக்ஸ் இது இருக்கும். ஸோ நாலாவது சப்ஜெக்டாக தியரின்னு இருக்கிற இடத்த நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா எலக்ட்ரிக்கல்னால் அந்த எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் படிப்பீங்க, அது போக ரெண்டு ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா ரெண்டு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் வந்துடுது இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கோர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது ஒரு சாய்ஸ் உங்களுக்கு இஎம்ஆருங்கிறது. தென் செகண்ட் சாய்ஸ் ஜிஎம், ஜென்ரல் மெக்கானிக்ஸ். ஸோ இது கொஞ்சம் மெக்கானிக் ஓரியன்டான ஒரு பிரான்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே ஃபஸ்ட்டு மூணு சப்ஜெக்டும் அதே தான் இருக்கும், தேர்டு ஃபோர்த்து சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தியரி, அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பற்றி படிப்பீங்க, இங்கே மெக்கானிக்கல் பற்றி படிப்பீங்க. ப்ராக்டிக்கலும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டான ப்ராக்டிக்கல் வரும். ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் தான் ஜென்ரலாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய வொக்கேஷ்னல் குரூப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தென் தேர்டு சாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிஎம் மாதிரி, இஎம்ஆர் மாதிரி, இஎம்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க, இஎம் குரூப்னு சொல்லுவாங்க, அதுலேயும் இதே மாதிரி ஆறு சப்ஜெக்ட் கொண்ட வொக்கேஷ்னல் குரூப் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பிஇயில் போகும்போதோ அல்லது டிப்ளமோ போகும்போதோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இஎம்ஆர் குரூப் எடுத்தீங்கன்னா டிப்ளமோ போகும்போதோ பிஇ போகும்போது எலக்ட்ரிக்கல் லைனில் மட்டும்தான் போக முடியும், அங்கே போய் சிவிலோ அங்கே வந்து மெக்கானிக்கலோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாமல் போயிடும், சரிங்களா. அதே போல் ஜிஎம் குரூப் எடுத்துட்டு அங்கே வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் லைனை மாற்றணும் அப்படின்னா முடியாமல் போயிடும். ஸோ வொக்கேஷ்னல் குரூப் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், டிராஃப்ட்ஸ்மேன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சுரல், வெல்டிங், ஃபிட்டிங், ஃபவுண்ட்ரிங் அப்படின்னு எக்கச்சக்கமான வொக்கேஷ்னல் குரூப் இருக்குது. ஸோ இதில் மொதல் சொன்ன மாதிரியே ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். இது முடிச்சோடனே உங்களுக்கு இமீடியேட்டாக நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த உடனே நீங்கள் டிப்ளமோ ஜாயின் பண்ணலாம், டிப்ளமோவில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அல்லது அது முடிச்சுட்டு பிஇயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெவன்த்தை பொறுத்த மட்டும் நான் இப்போ சொன்னேன் இந்த மூணு பிரான்ச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், வொக்கேஷ்னல் குரூப். ஸோ இந்த மூணில் எது ஒன்று எந்த மாதிரி டிகிரி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குரூப்பை தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்கள், மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்க, ஓகே. அங்கே அடுத்து இருக்கக்கூடிய உங்களுக்கு சாய்ஸ் பார்க்க போகலாம். ஸோ தட் இஸ் யுவர் டிப்ளமோ.
ஸோ டென்த்து முடித்த உடனே சார் எனக்கு வந்து கொஞ்சம் இமீடியட்டாக கொஞ்சம் டெக்னிக்கல் ஓரியன்டாக படிக்கணும், தியரிட்டிக்கல் வேண்டாம், படிச்சுட்டு உடனே நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டிப்ளமோவை சூஸ் பண்ணலாம். நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ நல்ல சேலரியோடவும் இப்போ நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இமீடியட்டாக வேலைக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ ஒரு நல்ல சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ், சார் நான் வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 மார்க், 11th 600, 12th 600 மார்க். ஸோ சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா நிறையா படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டிப்ளமோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் ப்ராக்டிக்கல்ஸ் அதிகம். ஒரு செமஸ்டருக்கு 7 சப்ஜெக்ட் வரும், 4 ப்ராக்டிக்கல் வரும், 3 தியரி வரும். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்ல ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ போகிறீங்க இல்லைங்களா, அங்கே வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் ஒரு 800,000 பேர், 900,000 பேர் ப்ளஸ் டூ எழுதுறாங்க அப்படின்னா டிப்ளமோ உங்களுக்கு 100,000 பேர் பக்கமாக தான் வருவாங்க. அதுலேயும் முக்கால்வாசி டிப்ளமோ படிக்கிறவங்க எல்லாமே ஜாப் தான். ஸோ ஒரு 10% 20% தான் ஹையர் ஸ்டடிக்கு போவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் குறைவாக இருக்கும். ஸோ இந்த டிப்ளமோவில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது வாங்க ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேஜராக இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்லேயும் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் சிவில். ஸோ சிவில்ங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ரோட், ஸோ இது சம்மந்தமான படிப்பு, அந்த சம்மந்தமான கம்பெனிகளில் நீங்கள் வேலைக்கு போகலாம். தென் செகண்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிள், ஸோ டூ வீலர், ஃபோர் வீலர், கண்டெய்னர், இந்த மாதிரி எல்லா விதமான வெஹிக்கிளை பற்றியும் படிக்கிறது மெக்கானிக்கல். அது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். தென் தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல். ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டர்ஸ் அண்ட் வயரிங் இது சம்மந்தமாக படிக்கக்கூடியது, இதுலேயும் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன் இஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ டிவி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்டு, தென் மொபைல்ஸ், ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டு, எலக்ட்ரானிக் டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அதை பற்றி படிப்பீங்க, அது சம்மந்தமான கம்பெனிஸில் வேலைக்கு போவீங்க. அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டருங்கிறது வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, கோடிங்ஸ், ஜாவா, C++ அந்த மாதிரி சப்ஜெக்டை படிப்பீங்க, அது சம்மந்தமான கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போவீங்க. ஸோ இந்த அஞ்சு பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா காலேஜஸ்லையும் இருக்கும், காமன் ஜென்ரல் பிரான்ச்சஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு அஞ்சு பிரான்ச் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்டும் வரும், எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்டும் வரும், நீங்கள் ரெண்டு டைரக்ஷன்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதெல்லாம் போக ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். தென் செவன்த் ஒன் இஸ் மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மெட்டல் இரும்பு இருக்கு இல்லைங்களா, இரும்பு சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் வேலைக்கு போகலாம். அது மெட்டல் சம்மந்தமான படிப்பு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ரேரான காலேஜஸில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் ஒரு நல்ல பிரான்ச்சு. தென் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபார்ம் அதாவது அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அந்த டிராக்டர்ஸ், அந்த ஃபார்ம் மெஷினரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி மட்டும்தான் படிப்பீங்க. இது பிஎஸ்சி அக்ரி கிடையாது. தென் பெட்ரோகெமிக்கல். ஸோ பெட்ரோகெமிக்கல்னால் கெமிக்கல் பற்றி படிக்கிறது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். தென் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ மெக்கட்ரானிக்ஸுங்கிறது மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் டெக்ஸ்டைல். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாத் ஓரியன்டான படிப்பு. ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச்சு, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது, அதிலெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது போக இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சஸ் ஒரு சில காலேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். மேஜராக இதில் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு சீக்கிரம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறதா இருந்தால் கூட சீக்கிரம் டக்குன்னு ஜாபு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நான் இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஷன் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு, மல்டிமீடியா, சைபர் செக்யூரிட்டி, காஸ்மெட்டாலஜி, டென்டல் மெக்கானிக்ஸ், ஸ்டெனோகிராஃபி,
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஃபயர் அண்ட் சேஃப்டி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து நிறையா இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும், ஏன்னா நிறைய விளம்பரப்படுத்துவாங்க எவ்வளோ சம்பளம் எவ்வளோ சம்பளம்னு, பட் ரியாலிட்டி அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட்டு இன்ஜினியரிங் சைடு படிச்சிங்க, இந்த இன்ஜினியரிங் சைடு இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாம் டிப்ளமோ எடுத்து படிச்சிங்கன்னா நிறைய நம்ம ரியல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இதெல்லாம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த பிரான்ச் ஓரியன்டான அந்த படிப்பு படிக்கும்போது அந்த கம்பெனி மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் சோர்ஸு வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த ஜென்ரல் டிப்ளமோ படிக்கும்போது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். ஸோ இது முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஇ ஜாயின் பண்ணலாம், அல்லது ஜாபுக்கும் போகிறதுக்கு நிறைய இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இது டிப்ளமோ உங்களுக்கு ரெண்டாவது 10th முடிச்சுன்னே கிடைக்கக்கூடிய ரெண்டாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தென் தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிஐ. ஸோ ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸாகவும் நடத்துகிறாங்க ஒரு சில காலேஜ், 2 இயர்ஸ் கோர்ஸாகவும் நடத்துகிறாங்க. ஸோ இதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் கிடைக்கும், ஒன்று இன்ஜினியரிங், இன்னொன்று நான் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ளமோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பட் ஐடிஐயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே இன்னும் இன்டெப்த்தாக படிப்பீங்க, அதாவது அங்கே வந்து ஒரு சப்ஜெக்டாக வர்றது இங்கே ஒரு பிரான்ச்சாக வரும். ஸோ மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன், ப்ளம்பிங், டிராஃப்ட்மேன், கார்பெண்டர், டர்னர், இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன், எம்ப்ராய்டரி. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து சின்ன சின்ன பார்ட்டாக வர்றதுக்கு இங்கே ஒரு பிரான்ச்சை எடுத்து படிப்பீங்க, ஏன்னா 1 இயரில் அவ்வளோதான் படிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நிறையா இமீடியட்டாக ஜாபு போகலாம், பட் என்னென்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அதே ஜாபில் தான் இருக்கணும், அதே டெசிக்னேஷன், அதே சேலரி தான் மெயின்டைன் ஆகும். ஜென்ரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரைவர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஃபுட் ப்ரொடக்ஷன், லெதர் மேக்கிங், ஹவுஸ் கீப்பிங், ஃபார்மசி, நர்சிங், இந்த மாதிரி நிறைய ஐடிஐ கோர்சஸ் இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐடிஐ கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது ஒன்ஸ் ஐடிஐக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னா 11th 12th வச்சு போகலாம், இல்லைன்னா ஐடிஐ வச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பிஇ பண்ணி அப்படி தான் போக முடியும். கம்பெனிக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதே லெவல்லே இருக்க வேண்டிய வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் எனக்கு இமீடியட்டாக ஜாப் சோர்ஸ் இருக்குது முடிச்சுன்னே நான் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மட்டும் இதை பாருங்கள். இல்லை அப்படின்னா 10th முடித்த உடனே நான் சொன்னது 1, 11th இல்லைன்னா டிப்ளமோ, இந்த ரெண்டு சாய்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ், சார் என்ன சூஸ் பண்ணுறேன்னு தெரில, என்ன எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக, இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அனைவரும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், கேரியரை நல்லபடியாக சூஸ் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.